கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord Jesus Christ. இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். We have been hearing the word of God continuously these days. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவசியத்தை அறிந்து தேவன் அதற்கேற்ற தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய ஆத்மாவை போஷித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். Lord has been feeding our souls and has been blessing us by giving us and catering to us the right word. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவளோடு கூடி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஒரு முறை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். We once again welcome all of you in the name of the Lord Jesus Christ who have come to attend this meeting. இப்போதும் நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய கவனத்தை பிரசங்கியின் புஸ்தகம் 10:15 நேராக திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation this evening, we want to turn to Ecclesiastes chapter 10 and read verse 15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். The labor of the foolish weareth every one of them because he knoweth not how to go to the city. இந்த வசனத்தை நாம் கவனிக்கிற வேளையில் இங்கே ஒரு ஊரை குறித்தும் அதற்கு போகிற வழியை அறிய வேண்டியது அவசியம் என்பதை குறித்தும் இந்த வேத வசனத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this verse we understand that there is a city and there is a way to go to the city. வேத வசனத்தின் கண்ணோட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் இதை சிந்திக்கிற வேளையில் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நித்திய வாழ்க்கையை தேவனோடு கூட பரலோகத்தில் செலவழிக்கும்படியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் இந்த வேத வசனத்திலே பொதிந்து கிடக்கிறது. From the viewpoint of the scriptures and by the assistance of the Holy Spirit, we must understand that there is a treasure of truth hidden behind these verses so that we might know God's eternal purpose concerning us. அதை விளக்கும்படியாக எங்களுக்கும் விளங்கிக் கொள்ளும்படியாக உங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உதவி செய்வார். May the Spirit of God himself help us who are explaining it to do it well and to you who are listening to listen well. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். The labor of the foolish wearieth every one of them because he knoweth not how to go to the city. இங்கே ஒரு ஊரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we read of a city. அந்த ஊருக்கு போகும் வழியை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து நடக்க வேண்டும். Every man should know that way to the city and walk in that way. அந்த வழியை ஒரு மனிதன் அறியாமல் இருந்தால் அவன் மூடனாக இருக்கிறான் என்றும் அதே நேரத்தில் அவன் அந்த ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் தொல்லையாக இருக்கிறான் என்றும் இந்த வேத வசனம் நமக்கு விளக்குகிறது. This scripture portion tells us that a man who does not know the way to the city will be end up being a troublemaker to all in the way. சூரியனுக்கு கீழே நாம் கூடி இருக்கிறதான இந்த பூமியிலே அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊர்களை நாம் பார்க்கிறோம். Under the sun in this earth in which we live we see lakhs of cities. இப்படிப்பட்டதான ஒரு ஊரை குறித்து இந்த வேத வசனத்தில் நாம் காண்கிறதில்லை. We did not see any such cities specified in the word of God. ஊர்கள் என்று பல ஊர்களை குறித்து சொல்லாமல் ஊர் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊரை குறித்து நாம் வாசிக்கிறோம். The word city is not in the plural as cities but it is singular city. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் போக வேண்டிய ஒரு ஊர் இருக்கிறது. There is a city to which every individual on earth has to go. அதுதான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. That is the kingdom of God. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். Every man must enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனையும் குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. It is the will of God concerning every man that man must enter into the kingdom of God. அருமையானவர்களே, இந்த ஊரை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share with you beloved of certain features of this city. இந்த பூமியில் இருக்கிற அநேக ஊர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனும் போய் சேர வேண்டிய ஊராகிய பரலோக ராஜ்யத்துக்கும் பாரதூரமான வித்தியாசங்கள் உண்டு. There is a great difference between the cities of this world and the city called the kingdom of God to which every individual must go. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
பிரவேசித்த போது தன்னுடைய வாயை திறந்து முதலாவது அவர் பிரசங்கிக்க தொடங்கின வாக்கியம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதே. When the Lord began his ministry on earth, he opened his ministry with the words, "Repent, for the kingdom of heaven is at hand." யோவான் ஸ்நானகனும் கூட அதே காரியத்தை தான் ஜனங்களுக்கு அவர் முதலாவது பிரசங்கித்து ஆரம்பித்தார். John the Baptist also began his ministry with this sermon, "Repent, for the kingdom of heaven is at hand." தேவனுடைய ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யத்தை தேவன் அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். So God has kept a kingdom called the kingdom of God for those people who are created after his image. மனிதன் தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்டவர். Man is created after the likeness and the image of God. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரால் அவருடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனும் சதா காலங்களாக யுகா யுகங்களாக தேவனோடு வாழ வேண்டும் என்பதே மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. The purpose of God concerning man is that every man created after the image of God must dwell with God where God is in his kingdom forever and ever. ஆனால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த மகா பெரிய தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து போனான். But being deceived by the devil, man fell from that great plan of God. நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து போனானே அல்லாமல் தேவனுடைய நோக்கம் மாறவில்லை, அந்த நோக்கத்தை தேவனும் கூட மாற்றிக்கொள்ளவில்லை. Man fell from the plan of God, but the plan of God suffered no change, nor did God change that plan. சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் விழுந்து போன இந்த மனிதனையே மறுபடியுமாக அவர் பின்தொடர்ந்து எப்படியாயிலும் இந்த மனிதனை அந்த நோக்கத்துக்கு நேராக திருப்பி அவருடைய நோக்கத்தை மனிதனிலே நிறைவேற்றுவதிலேயே தேவன் மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். God, who is a doer of the impossible, he went after this fallen man and pursued after him and was very concerned concerning him to lift him up once again and put him back on the path of the plan of God. பெரும்பாலாக நாம் குடியிருக்கிற இந்த பாரத தேசத்தில் அதிகபட்ச ஜனங்கள் பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். The vast majority of the citizens of India have a hope concerning heaven. எல்லா மதங்களும் பரலோகத்தை பற்றி போதிக்கிறவைகளாகவே இருக்கிறது. For all religions teach about heaven. பரலோகம் என்கிறதான அந்த ஊர், அந்த ராஜ்யம், அது நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. That place called heaven, that kingdom, is an eternal kingdom. அசையாத அழிவில்லாத ராஜ்யம் என்று வேதத்தில் அந்த ராஜ்யத்துக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Describing that kingdom, it's called a kingdom that will not be moved. It's a kingdom that is incorruptible. பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 28 வசனத்தில் நீங்கள் வாசித்தால், When we read from Hebrews chapter 12 verse 28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாமோ என்று பரிசுத்த பவுல் எபிரேயர் சபையாரை பார்த்து எழுதுகிறார். Looking at the Hebrews, St. Paul says, "We therefore, receiving a kingdom which cannot be moved." எனவே இந்த பூமியில் இருக்கிற ஊர்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு கொண்டு வருகிறது, பல ஊர்கள் அழிந்து கொண்டு வருகிறது, பல ஊர்கள் பல விதங்களில நஷ்டப்பட்டு வருகிறதை நாம் கண்ணால் பார்க்கிறோம். All the cities of this world in some way or the other are suffering loss or are decaying or being destroyed. சமீப காலத்தில் குஜராத்தில் நடந்ததான பூமி அதிர்ச்சியை குறித்தும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். We all heard about the recent earthquake in Gujarat and the consequences of it. இப்படியாக பல இடங்களில் பல விதங்களில் பூமியிலே ஊர்கள் அழிந்து கொண்டு வருகிறது. This is how cities are being destroyed all over the world. ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ அழியாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. But God's kingdom is an incorruptible kingdom. அசைவில்லாத ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. A kingdom that will not be moved. எபிரேயர் 13 அதிகாரம் 14 வசனத்தில் நான் வாசிக்கும் போது அது நிலையான நகரம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews 13:14 we read that it is a continuing abiding city. இப்படி வேதத்தில் பல இடங்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கலாம். Like this, in the Bible we read of many in many places of the kingdom of heaven. அது மாத்திரமல்ல அங்க ராக்காலம் கிடையாது. Not only that, in that kingdom there is no night. நாம் இப்பொழுது ஒரு ராக்காலத்தில் வந்திருக்கிறோம். Now we are in the night. ஆனபடியினால் இதிலே நாம் நடப்பதற்கும் நாம் காரியங்களை செய்வதற்கும்
நமக்கு வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. That's why we need artificial lights to keep us moving during the night. இப்படிப்பட்ட ஒரு ராக்காலம் பரலோக ராஜ்யத்தில் இல்லை. But there is no such night as this in the kingdom of heaven. இங்கே மனிதர்கள் மரிக்கிறார்கள். Here people die. ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே மரணம் என்பதே இல்லை. But in that kingdom of God there is no death. அனுதினமும் நாம் புசிக்கிறோம் குடிக்கிறோம். We eat every day here and drink. இதுபோல புசிப்பும் குடிப்பும் அந்த பரலோக ராஜ்யத்தில் இல்லை. But in that kingdom of heaven there is no eating or drinking. ஏனென்றால் அங்கே இருக்கிறதான மனிதர்களுக்கு பசி இருக்காது. For the people there will not be hungry. தாகம் இருக்காது. They will not be thirsty. அவருடைய சரீரமும் கூட அழியாத சரீரமாக இருக்கும். Their bodies also will be incorruptible. இப்படி எல்லா விதங்களிலேயும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடம்தான் பரலோக ராஜ்யம். So the kingdom of heaven is a totally distinct place. பாவமோ பிசாசோ அங்கே இல்லை. Sin or the devil will be absent there. பிரச்சனைகள் இல்லாத பூரண சந்தோஷ சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. It is a place void of problems, a place of perfect joy and peace. இப்படி இந்த பூமிக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வித்தியாசத்தை நாம் வர்ணித்து கொண்டு போனால் ஏராளமான விதத்தில் வர்ணித்து கொண்டு போகலாம். And there are so many ways we can go on describing the differences between the cities of this world and the kingdom of heaven. இன்றைக்கு இந்த பூமியிலே சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Here in this world the sun shines. இரவிலே சந்திரன் பிரகாசிக்கிறது. The night the moon shines. இதுபோல சூரியனோ சந்திரனோ அந்த தேசத்துக்கு அவசியம் இல்லை. But that land, that kingdom does not need a sun or a moon like this. ஏனென்றால் அங்கே ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டே இருப்பார்கள். For every person that inhabits that kingdom will shine like the sun. ஆனபடியால் அங்கே ராக்காலம் வருகிறதும் இல்லை. இதுபோல வெளிச்சங்கள் அங்கே அவசியமும் இல்லை. That's why there is no night there and there is no need for lights as this there. அங்கே வாசல் அடைக்கப்படுவதில்லை. There the door will not be shut. திருடர்கள் பயம் அங்கே இல்லை. There is no fear of thieves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா விதத்திலேயும் மனிதனுடைய அறிவினால் அறிவுக்கு எட்டாத விதத்தில் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. It's a place so blessed, it's beyond man's comprehension. அந்த இடத்தில் தான் மனிதன் யுகாயுக காலமாக ஜீவிக்க வேண்டும் என்று அன்புள்ள தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். The loving God created man with the plan of having man accommodated in that place, being with him from age to age. மனிதனோ முன்பு நான் சொன்னது போல அந்த தேவனுடைய நோக்கத்திலிருந்து விழுந்து போனான். But as I told you before, man fell from that purpose of God. தேவனையும் பரலோக ராஜ்யத்தையும் காணக்கூடாதபடிக்கு மனிதனுடைய கண்கள் குருடாகிவிட்டது. Man's eyes became blind and he could not see God or his kingdom. காரணம் மனிதனுடைய பாவம். The reason is the sin of man. பாவத்தின் நிமித்தமாகவே மனிதன் தேவனை விட்டு விலகி போனார். It's because of sin that man went away from God. பாவம் செய்த மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரித்த மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறார். About a man who is in sin, the Bible says that he is equivalent to a dead man. இப்பொழுது நாம் எல்லாரும் இங்கே உயிரோடு இருக்கிறோம். Now all of us are living here. யாராயினும் ஒருவர் மரித்து விட்டால் அவருக்கு என்ன சம்பவிக்கிறது? Now if anyone dies here, what is happening to him? அவர் வாயிருந்து பேசுகிறார், ஆனால் இப்போது அவர் மரித்த பிறகு வாயிருக்கிறது, அவரால் பேச முடியறதில்லை. He was speaking till now, but now that he is dead, he doesn't speak anymore. கண்கள் இருக்கிறது, ஆனால் ஒருவரையும் காண முடியறதில்லை. He has eyes, but his eyes can't see anymore. காதுகள் இருக்கிறது, ஒருவருடைய சத்தத்தையும் அவரால் கேட்க முடியறதில்லை. He has ears, but he is not able to hear anybody's voice anymore. கைகள் இருக்கிறது, ஆனால் எந்தவிதமான கிரியைகளையும் அவரால் செய்ய முடியறதில்லை. He has hands, but he can't do any work. இந்த ஒரு நிலவரத்துக்கு மரித்த மனிதன் வந்து விடுகிறார். This is the state of a dead man. அதே போலவே பாவம் செய்கிற மனிதனும் கூட மரித்தவனாக இருக்கிறார். In the same way, a man who has committed sin is dead. அவனுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் தேவனையும் பரலோக ராஜ்யத்தையும் காணக்கூடிய தரிசிக்கக்கூடிய கண்கள் இல்லை. He has eyes, but he does not have the perception to see God and his kingdom. அவன் சரீரத்தில் உயிரோடு இருக்கிறான், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் இல்லாமல் இருக்கு. He is physically alive, but his ears can't hear the voice of God. வாய் இருந்தாலும் தேவனோடு அவன் பேச முடியாதவனாக காணப்படுகிறான். He has a mouth, but he is not in a position to speak to God. தேவனுக்காக கிரியை செய்ய முடியாதபடி அவருடைய சரீரங்கள்
பாவத்தின் நிமித்தம் செத்ததாக இருக்கிறது. His body is dead because of sin, because his works are not works of God. ஆனபடியினால் பாவம் செய்த மனிதன் சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் ஒரு மரித்த மனிதனாகவே காணப்படுகிறார். So a man who lives in sin may be physically alive, but in God's sight he is dead. இது நிமித்தமாக இன்றைக்கு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவோ தேவனுடைய ராஜ்யத்தின் வழியில நடப்பதற்கோ முடியாதவனாக இருக்கிறார். That's why today man is not able to enter into the kingdom of God or walk in the way of God's kingdom. பாவத்தின் நிமித்தம் அவனுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போகிறது. Because of sin he loses peace. அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவனுக்குள்ளே சண்டைகளும் பிரிவினைகளும் உண்டாகிறது. Because of his sin there are quarrels and divisions in him. பாவம் தேவனையும் மனிதனையும் பிரித்து விடுகிறது. Sin separates man from God. யாக்கோபின் புஸ்தகத்தில் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் எதனாலே சம்பவிக்கிறது. In the book of James we read, why are there wars and fightings amongst you? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற மாமிச இச்சைகளினால் அல்லவா? Is it not because of the lusts that war in your members? ஆனபடியினால் நம் மனிதர்கள் மத்தியிலே சண்டைகளும் யுத்தங்களும் பிரிவினைகளும் உண்டாவதற்கு காரணம் அவருடைய அவயவங்களில் கிரியை செய்கிறதான மாமிச இச்சைகளே. So the reason behind all the fightings and quarrels going on everywhere amongst men is because of the lust in them. சகல தீமைகளுக்கும் காரணம் மனிதனுடைய பாவமாக இருக்கிறது. The sin of man is the root cause for all evil. அதே நேரத்தில் மனிதன் ஒரு சமாதானமான வாழ்க்கையை விரும்புகிறான். At the same time man wants to live a peaceful life. சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். He wants to be happy. அமைதியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும், இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். He wants to live a life of quietness and rest. அவருடைய மனதில் ஒரு இளைப்பாறுதலை விரும்புகிறான். He wants a peace in his mind. ஆனால் அவன் விரும்புகிறதான இளைப்பாறுதலையோ சமாதானத்தையோ அவனால் பெற்றுக்கொள்ள முடியறதில்லை. But he is not in a position to obtain that peace that and rest that he wants. எப்படியாயிலும் சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும் என்று விரும்பி அவன் பல விதங்களில் அதற்காக முயற்சி செய்கிறான். He takes efforts to somehow get that peace and rest that he wants. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பல மதங்கள் இந்த பூமியிலே தோன்றி இருக்கின்றன. And the result of all his efforts is religion, all the religions of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி இருக்க இப்போது இந்த வசனத்துக்கு நாம் மறுபடியும் திரும்பி வருவோம். This being the case, let's now turn to the word of God again. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவருடைய தொல்லை எல்லாரையும் இழைக்க பண்ணுகிறது. Because the fool does not know the way to the city, he wearies everyone on the way. ஆனபடியினால் இன்றைக்கு ஊருக்கு போகிற அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற இல்லாவிட்டால் தேவன் இருக்கிற இடத்தில் தேவனோடு போய் சேர்வதற்கு மனிதனுக்கு வழி அவசியமாக இருக்கிறது. That's why to go to the kingdom of heaven or to go to be with God, man needs a way. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேத வசனம் அறிவிக்கிறது. The Bible says, stand ye in the ways and see and ask for the old paths, where is the good way, and walk therein and you shall find rest for your souls. சரியான வழியை மனிதன் அறியாமல் இருக்கிறது நிமித்தமாகத்தான் அவனுக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை, அவன் மற்றவர்களுக்கும் தொல்லையாக மாறிவிடுகிறான். Man has no rest within himself and he deprives everyone else of their rest because he does not know the way. அதே நேரத்தில் இந்த ஊருக்கு போகிற வழியை ஒரு மனிதன் அறிந்திருந்தால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய இளைப்பாறுதல் காணப்படுகிறது. At the same time, if there is a man who knows the way to the city, there will be a rest in him. அவன் கவலை இல்லாமல் கலங்காமல் தான் அறிந்திருந்த அந்த ஊருக்கு சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறான். Without worry or confusion he will tread the right path to the city. நாம் கூட சில நேரத்தில் ஊருக்கு போகிற வழி தெரியாவிட்டால் போகிற எல்லாரையும் வழியில நான் வண்டியில போனால் வண்டியை நிறுத்தி இந்த ஊருக்கு எங்க போகிறது என்று எல்லாரையும் கேட்டு கொண்டு போகிறோம். There are so many situations when we don't know the way to a particular place, we stop by at every person passing by and ask them for directions. இதே போலதான் பரலோகத்துக்கு போகிற வழி மனிதனுக்கு தெரியாமல் இருக்கிறபடியால் அவன் போகிற வழியில இருக்கிற எல்லாரையும் தொந்தரவு செய்கிறார். In the same way, because man does not know the way to heaven, he wearies everyone on the way. வழியை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அவனுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் காணப்படுகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அவன் தொந்தரவு இல்லாமல் தொல்லை இல்லாமல் ஜீவிக்கிறான். But if a man knows the way, there is a rest within him and he does not trouble others. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான வழி எது?
What is this way to the kingdom of heaven? இந்த வழியை குறித்து தான் இந்த நாள்களில் இப்படிப்பட்ட கூட்டங்களின் மூலமாக தேவன் மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறார். Through these meetings God has been dealing with man, showing him the way. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். The Lord Jesus Christ came down to earth from heaven. அவர் மனிதர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? What were his words to man? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the way, the truth and the life. மெய்யான இளைப்பாறுதலை மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு நான் தான் வழி. For man to obtain true rest, I am the way. நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனிதன் பிரவேசிப்பதற்கு நான் தான் வழியாக இருக்கிறேன். I am the way for a man to tread to go to the eternal kingdom. மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை செய்வதற்கு நானே வழியாக இருக்கிறேன். To live a life with true joy and peace, I am the way. இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். This is how the Lord Jesus Christ was preaching while on earth. அது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று திட்டவட்டமாக கூறினார். Besides, he clearly said, "Come unto me, all you that labor and are heavy laden, and I will give you rest." அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரிடத்தில் வந்த எல்லாரும் இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டார்கள். Not only that, all those who believed his words and came to him received rest. ஆனபடியினால் திரள் கூட்ட ஜனங்கள் அவர் எங்கே இருந்தாலும் அவரை தேடி போய்கொண்டே இருந்தார்கள். That is why a great crowd of people, wherever they were, they went seeking after him. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனுக்காக மரித்தார். That Jesus Christ died for man on this earth. அவர் உயிர்த்தெழுந்தார். He rose again. இன்றைக்கு மனிதன் போய் சேர வேண்டிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர் போய் சேர்ந்திருக்கிறார். And he has gone ahead to be in that kingdom which man has to go to. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே இளைப்பாறுதல் And those who have received him, believing in him, are living in this world with a life of rest. இந்த முழு உலகத்துக்கும் முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை காட்டி கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசுவாக இருக்கிறார். It's the Lord Jesus Christ who first showed the way to heaven in this whole world. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்படவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான வழியை அறிந்து அதில் நடக்கவும் இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் மனிதனுக்காக கொடுக்கப்படவில்லை. To enter into the kingdom of heaven, there has no other name being given under heaven and amongst men other than the name of Jesus. நேற்றைய தினத்தில் மாலை வேளையில் அதை குறித்து மிக தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டது. Yesterday evening we were taught very clearly about this. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மெய்யான ஒரு இளைப்பாறுதலோடு இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். Even today those who have received the Lord Jesus Christ and believe him, they are living a great life of rest. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இளைப்பாறுதலோடு ஜீவிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த இந்த இளைப்பாறுதலின் ஜீவியத்துக்காக அவரை மகிமைப்படுத்துவோமா? Those who are living a life of rest and have accepted Jesus, raise your hands as a witness to him and glorify his name. Hallelujah! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அருமையானவர்களே, ஊருக்கு போகும் வழியை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். A man should know the way to the city. அருமையான நண்பனே, beloved friend, உன்னுடைய நிலவரம் எவ்விதமாய் காணப்படுகிறது? What is your state? நீ ஊருக்கு போகும் வழியை அறிந்து ஜீவிக்கிறாயா, அறியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாயா? Are you stumbling not knowing the way, or are you walking confidently knowing the way to the city? ஊருக்கு போகும் வழியை அறியாமல் ஜீவிக்கிற ஒரு மனிதனை குறித்து சத்திய வேதாகமம் அவன் ஒரு மூடன் என்று சொல்கிறது. Addressing a man who does not know the way to the city, the Bible calls him a fool. அவன் ஒருவேளை அதிகம் படித்த மனிதருடைய பார்வையில் ஒரு அறிவாளியாக இருக்கலாம். In man's sight he may be a well educated man. அவன் கணம் பொருந்தின பலரால் மதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம். And he may be a man held in high esteem in society. இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கலாம். He may be rich in this world. ஆனால் வேதத்தின் கண்ணோட்டத்தில் அவனுடைய உண்மையான நிலவரத்தை குறித்து பார்க்கிற வேளையில் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை அறியாத ஒருவனாக இருந்தால் அவனை வேதம் ஒரு மூடன் என்றே அழைக்கிறது. But from the scriptures viewpoint, even if he has all these things, if he does not know the way to the city, the Bible calls him a fool. அவன் எல்லாம் இந்த பூமியிலே நிறைவுள்ளவனாக இருந்தாலும் அவருடைய இருதயத்துக்குள்ளேயோ இளைப்பாறுதல் இல்லை. He may be full of everything in this world, but there is no rest in his heart. எத்தனையோ சினிமா நடிகை நடிகர்கள்
தற்கொலை பண்ணிக்கொள்ளுகிறார். How many actors and actresses commit suicide? நிறைய பண வசதி இருக்கிறது. They have a lot of money. இந்த பூமியிலே தேவையான சகலமும் அவர்களுக்கு இருக்கிறது. They have everything they need in this world. ஆனால் உள்ளத்திலேயோ இளைப்பாறுதல் இல்லை. But within there is no rest. அது நிமித்தமாக அவர்கள் தற்கொலை பண்ணிக்கொண்டு மரிக்கிறார். Because of which they end their own lives. அவர்கள் மாத்திரமல்ல இன்றைக்கு தற்கொலை பண்ணிக்கொண்டு மரிக்கிற மனிதர்கள் பூமியில் ஏராளமாக இருக்கிறார். And the number of suicides are on the increase every day on earth. இந்தியாவிலேயே கேரளா தேசத்தில தான் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கொண்டு மரிக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. The number of suicides in India is a maximum in Kerala. எல்லாம் இருந்தாலும் மனிதனோ இளைப்பாறுதல் இல்லாமல் நாள்தோறும் தன்னைத்தானே கொன்று ஜீவிக்கிறார். Man has everything but he does not have rest and therefore he ends up killing himself. இதற்கு காரணம் என்ன? What's the reason? அவருடைய இதயத்துக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை. There is no rest within the individual. எல்லாம் இருக்கிறது ஆனால் இதயத்துக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை. He has everything except rest in the heart. அவருடைய இதயத்திலே ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. There is a void, an emptiness in the heart. அதை நிரப்பிக்கொள்ள முடியாக அவன் எத்தனையோ இடங்களுக்கு போகிறான் ஆனால் அந்த வெற்றிடத்தை அவனால் நிரப்பிக்கொள்ள முடியவில்லை. He goes to so many places to fill that emptiness but it remains empty. சற்று நேரத்துக்கு முன்பாக சாட்சி சொன்ன அந்த சகோதரனுடைய சாட்சியையும் நாம் கேட்டோம். Sometime just a little while ago we heard the testimony of that brother. அவருடைய இதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. There was no rest in his heart. தேவன் பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். He wanted God to speak to him. ஆனால் விரும்பி அவர் தேவன் என்று நம்பி போன ஒரு இடத்திலே ஆயிலும் தேவனோடு பேச முடியவில்லை. தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. மெய்யான இளைப்பாறுதலை அவர் காண முடியவில்லை. But to all those places where he went expecting God to speak to him, God did not speak to him and he saw no true rest. ஆனால் இப்பொழுதோ அவர் எவ்விதத்தில் அந்த இளைப்பாறுதலை பெற்று ஜீவிக்கிறார் என்பதை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். But we heard now how he is living having received that rest. ஆம், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவாகிய என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தைரியமாய் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். The Lord Jesus Christ boldly addressed the public and called people to him and said, all you who are weighed down with burdens, come to me, I will give you rest. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபொழுது இளைப்பாறுதல் இல்லாமல் மனிதன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதை, பலவிதமான வருத்தங்களோடு பாரத்தோடு பார சுமந்து ஜீவிக்கிறதை கண்டார். When the Lord Jesus Christ came to earth, he observed that man was living with all kinds of confusions and burdens. என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார். He said, come to me. அவருடைய சத்தத்தை விசுவாசித்து அவரிடத்தில் வந்தவர்கள் இளைப்பாறுதல் பெற்றுக் கொண்டார்கள். And those who came to him believing his voice received rest. அவருடைய சத்தத்தை கேட்டும் அதை விசுவாசியாமல் அவரிடத்தில் வராமல் இருந்தவர்கள் இளைப்பாறுதல் இல்லாமலே ஜீவித்துக் கொண்டிருந்தார். And those who heard his voice and refused to believe and come to that voice, they lived but without rest. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ எவ்விதமாக இருக்கிறாய்? Beloved brother, sister, how are you? நீங்கள் யாராக இருக்கலாம்? No matter who you are, நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், no matter what kind of sex you belong to, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், or religion you belong to, நீங்கள் எந்த நிலவரத்தில் இருக்கலாம், whatever be your state, ஆனால் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் அவசியமாக இருக்கிறது. But you need a rest. அந்த இளைப்பாறுதல் உனக்கு உண்டா? Do you have that rest? உன்னுடைய இதயத்திலே ஒரு இளைப்பாறுதலோடு நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you living in with rest in your heart? உனக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கிறதா? Is there a peace within you? அப்படி இல்லை என்றால் வேதத்தின் அடிப்படையில் நீ ஒரு மூடன் என்றே வேதம் கூறுகிறது. If you do not have rest within the Bible, it calls you a fool. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் நீ தொல்லை கொடுக்கிற ஒருவனாக இருக்கிறாய். At the same time you will cause trouble to others as well. உன்னால் எந்த மனிதனுக்கும் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறதில்லை. No man will receive rest from you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து அழைக்கிறார். But the beloved Jesus is looking at you and calling you. என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me, I will give you rest. அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களையும் பார்த்து கூப்பிடுகிறதில்லை. யாரே ஆனாலும் சரி, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். He is not addressing a particular class of people. Whoever it may be, if they come to him, they will have rest. இந்த பூமியில் இருக்கிற சூரியனுக்கு கீழே குடியிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இளைப்பாறுதலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். The Lord Jesus Christ died on the cross at Calvary so that he might give rest to every individual on earth. உன்னுடைய இளைப்பாறுதல் இன்மைக்கு காரணமாக இருக்கிற பாவத்தை
தான் ஏற்றுக்கொண்டு உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். He took upon himself sin that is the cause for your restlessness to give you rest. ஆனபடியால் தான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் மாத்திரம் அந்த இளைப்பாறுதலை மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறார். That's why man can find that rest in Jesus alone. வேறு எங்கு இந்த பூமியில் சுற்றினாலும் மெய்யான இளைப்பாறுதல் கிடைக்காது. Nowhere else will you get rest no matter where you go in this world. குமாரனாகிய இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். If the Son of God Jesus Christ sets you free, you will be free indeed. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது. Jesus alone has the authority to forgive sins. ஆனபடியால் இன்றைக்கும் மறுபடியுமாக கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். That's why even today once again the Lord is speaking to you saying come to me, I will give you rest. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், அவர் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி அவரை தள்ளி விடாதே. Do not reject Jesus Christ calling him a god of the Christians. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது ஒரு கிறிஸ்தவன் கூட இந்த பூமியில் இல்லை. When the Lord Jesus Christ was living on earth there was not one Christian on earth. ஒரு மனிதனும் நீதிமானாக காணப்படவில்லை. There was not one righteous man on earth. எல்லா மனிதரும் அவருடைய பார்வையில் பாவிகளாகவே காணப்பட்டார். Every man was a sinner in his sight. ஆனபடியால் எல்லா மனிதருக்கும் இளைப்பாறுதலை கொடுக்கும்படி அவர் வந்தார். So he came to give every man rest. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. And those who believed him and accepted him, they were called Christians. ஆனபடியால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, அவர் உன்னுடைய தெய்வம். Therefore Jesus Christ is not the god of the Christians, he is your god. உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி உன்னை தேடி வந்த தேவன். He is God who came seeking after you to give you rest. உன்னுடைய தவறான அபிப்பிராயத்தை மாற்றி கொண்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பரலோகத்திலிருந்து வந்த தேவன் என்று நீ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் மெய்யான இளைப்பாறுதலை இப்பொழுதே நீ பெற்றுக் கொள்ளலாம். So putting away your wrong opinions, if you accept the Lord Jesus Christ as your God, then you will receive true rest. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தின்படி அவர் யூத குலத்திலே பிறந்தார். Literally speaking, the Lord Jesus Christ was born into a Jewish family. யூதர்கள் மத்தியிலே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். And amongst the Jews, he was speaking about the kingdom of heaven. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் சுற்றி நடந்து நன்மை செய்து கொண்டு வந்தார். Traversing cities and villages, he went about doing good. பல ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். Many people received him. இளைப்பாறுதல் பெற்றுக்கொண்டார்கள். They received rest. ஆனால் அநேகரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But many did not accept him. அதே ஜனங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். The same people crucified him and killed him. அவர் பாவிகளில் பிரதான பாவியாக அவர்களால் கருதப்பட்டார். They labeled him to be the chiefest of sinners. ஆனபடியால் இருக்கிற மரணத்திலேயே மிக மோசமான சபிக்கப்பட்ட அந்த சிலுவை மரணத்தை அவர் மேல் சுமத்தினார்கள். That's why they sentenced him to death by the worst kind of death, namely crucifixion. மரணத்துக்குரிய இரண்டு பெரிய கல்லர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். The Lord Jesus Christ was hanging there suspended between two thieves who were indicted for their crimes. அந்த சிலுவையில் இருந்த கல்லர்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார். One of those two thieves was mocking at Jesus. நீ தேவன் என்று சொன்னாயே, இந்த சிலுவையிலிருந்து உன்னை ஏன் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை? You called yourself God. Why can't you save yourself from the cross? அவர் ஏன் சிலுவையில மரித்தார் என்பதை பற்றிய ரகசியத்தை அவன் அறியாதபடி அவனுடைய கண்கள் குருடா இருந்தது. His eyes were blind. He did not know the secret behind which Jesus gave himself to die on the cross. அப்படி சொன்ன அந்த கள்ளனை பார்த்து மற்றொரு கள்ளன் சிலுவையில தொங்கிக் கொண்டே, நாமோ நியாயமானபடி இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறோம். The other thief, looking at the first thief, said, "We have been crucified justly. நாம் பாவம் செய்தோ. We sinned. நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனை நமக்கு கிடைத்திருக்கிறது. And we are receiving our due reward. ஆனால் நம் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இவரோ ஒரு பாவமும் செய்யவில்லை. But this person hanging beside us has done nothing wrong. இவர் அநியாயமாய் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging there unjustly. என்று ஒரு கள்ளன் மற்றொரு கள்ளனை கடிந்து கொண்டார். This is how one thief rebuked the other. அந்த நேரத்திலேயே கர்த்தராகிய இயேசு அவனை பார்த்து, இன்றே நீயும் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வாய் என்று சொன்னார். The Lord Jesus Christ looked at the second thief and said, "Today thou shalt be with me in paradise, you shall receive rest." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
தான் பாவி என்று ஒத்துக்கொண்ட அந்த மனிதனுக்கு மெய்யான இளைப்பாறுதல் கிடைத்தது. The man who admitted that he was a sinner got true rest. இயேசு கிறிஸ்து பாவம் ஒன்று செய்யாமல் அநியாயமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் பாவம் இல்லை என்று அவன் அறிக்கையிட்டார். The Lord Jesus Christ, without doing sin, was hanging there unjustly, and this man confessed that he had no sin. நான் பாவி என்று ஒத்துக்கொண்டான். He admitted that he was a sinner. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பாவம் இல்லை என்று அறிக்கையிட்டார். And confessed that there was no sin in Jesus. அன்றைக்கு அந்த சிலுவையிலே மரிப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவன் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டான். A few minutes before he died, he received rest in his heart. அருமையான சகோதரனே, சகோதரியே, beloved brother, sister, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். The Lord Jesus Christ died for every man on the cross. இப்படி அதே எந்த தேசம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றதோ அந்த தேசத்திலேயே இயேசு கிறிஸ்து மரித்தார். மூன்றாம் நாள் அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். In that very land or country in which Jesus was crucified, he died, he was buried, and he rose again the third day in that same country. 40 நாட்கள் இதே பூமியில் தான் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு தரிசனம் காட்டி அவர் பரலோகத்தில் பிதாவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். He was alive in this world for 40 days and showed himself to so many people and then went to the Father. இது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எருசலேமில் உள்ள எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. This is a truth that all the dwellers of Jerusalem of those days acknowledged. அவர் பரலோகத்துக்கு போன பின்பு 10th நாள் அங்கிருந்து பரிசுத்த ஆவியை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். The 10th day after his ascension to heaven, he sent down the Holy Spirit. காத்திருந்த அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார். All those who waited received the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் இன்னும் அநேகரும் சேர்ந்து ஏறக்குறைய 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். About 120 of them, including the disciples of Jesus and Mary, the mother of Jesus, received the Holy Spirit that day. இந்தப் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கின பின்பு, after the Holy Spirit descended on them, எந்த தேசத்தில் அவர்கள் பயந்து ஜீவித்தார்களோ அதே தேசத்தில் மிகுந்த தைரியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். They began to preach the Lord Jesus Christ very boldly in that very place where they initially were afraid. இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்ட போது அவரை பிலாத்துவிடத்தில் விசாரிக்க முடியாக கொண்டு போனார்கள். When Jesus was arrested, first of all he was taken to Pilate for interrogation. அந்த தேசாதிபதியினிடத்தில் கொண்டு போகப்பட்ட போது பேதுருவும் கூட அப்படியே போய் கொண்டிருந்தார். And when he was being taken to Pilate, Peter was trudging along. அங்கே இருந்த ஒரு ஸ்திரீ இவரும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததை பார்த்தோம் என்று சொன்னாள். And one of the women there said, I have seen this person with Jesus. அவர் பயந்து நான் இல்லை என்று மறுதளித்து விட்டார். Peter said, no, that's not true. He was afraid. இவர் யார் என்று எனக்கு தெரியாது. I don't know who you're talking about. சத்தியம் பண்ணினார். He swore. ஆனால் அதே தேசத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்தாவி பெற்ற பிறகு பலமாய் சாட்சி கொடுத்தார். But after he received the Holy Spirit in that very place, he boldly spoke about Jesus. நீங்கள் தான் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று எருசலேமில் இருந்த எல்லாருக்கும் முன்பாக தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தார். He boldly addressed the citizens of Jerusalem and said, you are the ones who crucified the Prince of Life. ஒரு பெண்ணுக்கு முன்பாக நிற்க தைரியம் இல்லாத இந்த பேதுரு இன்றைக்கு எத்தனையோ ஆண்களுக்கு முன்பாக தைரியமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். Peter, who was such a coward, so timid that he could not face a single maid, now with the anointing addressed so many men boldly. அவருடைய வார்த்தைகளை கேட்ட அந்த எருசலேமில் இருந்த திரளான ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார். And the multitude that was listening to him that day in Jerusalem were pricked in their heart. யாரும் அன்றைக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. No one could resist his words. அந்த சத்தத்தை கேட்ட அநேக ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, ஆம், மெய்யான தெய்வத்தை நாம் விசுவாசியாமல் சிலுவையில் அறைந்து கொன்று போட்டு விட்டோம், அந்த பெரிய பாவம் பழி நம்மேல் சுமந்திருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார். Many of those people who listened to his words said, we did not accept the true God and we crucified him and killed him and therefore his sin and that sin is upon us. ஆனபடியினால் இருதயத்தில் குத்தப்பட்ட அந்த ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்தில் வந்து கேட்டார்கள். So those people who were pricked in their heart came and asked the apostle Peter, what shall we do? அப்போஸ்தல நடவடிகளின் புத்தகம் 2 அதிகாரம் 36 வசனத்தை வாசி. Acts 20
Acts 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றான். அடுத்த வசனத்தை வாசி. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What shall we do? ஆம், நாங்கள் தான் அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றோம். We are the ones who crucified Jesus. எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். We are the reason for which he was crucified. நீங்கள் சொன்னது சரிதான். You are right. இப்போது எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் குத்தப்படுகிறோம். Now we are being pricked in our heart. இதிலிருந்து விடுதலை பெற்று இளைப்பாறுதலை பெறுவதற்கு என்ன வழி? Now what is the way to come out of this and to receive rest? நாங்களும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு என்ன வழி? What should we do? That what is the way for us to receive forgiveness of sins? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி? What is the way to the kingdom of heaven? எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லி பேதுருவிடத்திலேயும் மற்ற அப்போஸ்தலர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். They asked Peter and the other apostles, what is the way? அருமையான சகோதரனே, அருமையான நண்பனே, இன்றைக்கு நீ தேவனுடைய வார்த்தையின் மூலம் குத்தப்பட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு கூட நீ நெருங்கி வருவாயா? Dear brother, dear friend, if you are being pricked in your heart through the word of God today, what shall I do? Ask yourself this question and come near. பரலோகம் போகிறதற்கு என்ன வழி? What is the way to the kingdom of heaven? அந்த அழியாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு வழி என்ன? What is the way to go to the kingdom of heaven? அந்த மெய்யான ஊருக்கு போவதற்கு வழி என்ன? What is the way to go to that true city? நான் ஒரு கைப்பிரதியிலே இவ்விதமாக படித்தேன். I read this in a bill. அதனுடைய தலைப்பிலே பொய்யூரிலிருந்து பையூருக்கு வந்து மெய்யூருக்கு போகும் வழி என்று எழுதியிருந்தது. It is written there the way from the womb to the world of lies to the world of truth. அப்படி தலைப்பில் எழுதி கீழே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதற்கு வழி என்று எழுதியிருந்தது. And at the bottom it was written the Lord Jesus Christ is the way. பொய்யூர் என்றால் இந்த உலகம். The world of lies is this world. இந்த உலகம் முழுவதும் பொய்யினால் நிறைந்திருக்கிறது. This world is steaming with lies. பையூர் என்றால் தாயினுடைய வயிறு. And the initially it is the womb. அப்ப மனிதன் பையூரிலிருந்து இந்த பொய்யூருக்கு வந்து மெய்யான ஊர் என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கு. So man who has come from the womb into this world of lies does not know where is the world of truth and he stumbles. அருமையான நண்பனே, நீ குடியிருக்கிற அந்த ஊர் பொய்யினால் நிரப்பப்பட்ட ஒரு ஊராக இருக்கு. Dear friend, this world that you are living in is a world of lies. உண்மையுள்ளவன் மனுபுத்திரர்கள் மத்தியிலே குறைந்து கொண்டு போகிறார்கள். A faithful people are decreasing in this world. பக்தியுள்ளவன் அற்று போகிறான். The man who is godly is reducing. தேசம் பொய்யினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. The land is filled with lies. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்றும் கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கிறது. Bible says put not your trust in man whose breath is in his nostrils. ஆனபடியால் பொய் நிறைந்த ஒரு ஊரில் தான் மனிதன் ஜீவிக்கிறான். Man is living in a world full of lies. மெய்யான ஊருக்கு போவதற்கு வழி என்ன? But what is the way to the true city? அப்பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த பரலோகத்துக்கு போவதற்கான அந்த மெய்யான ஊருக்கு போகிற சரியான வழியை காட்டி கொடுக்கிறார். That was when the apostle Peter showed the true way, the proper way to go to heaven. இப்போது வாசியுங்கள். Now read. அந்த ஊருக்கு போகிற வழியை கரெக்ட்டா சொல்லி கொடுக்கிறார். How he clearly explains the way to the city. நான் ஒரு நாள் இங்க வருவதற்கு வழி தெரியாமல் ஒரு இடத்துல வர்ற வழியில ஒரு இடத்துல கேட்டோம். One day I did not know how to come to this place, so on the way I was making inquiries. நீங்கள் நேரடியாக இந்த ரோட்ல போறங்க. He said you go straight. கொஞ்ச தூரத்துல இத்தனை கிலோமீட்டர்ல ஒரு டர்னிங் வரும். A few kilometers from here there will be a left turn. அங்கே இப்படி திரும்ப வேண்டும். Turn to the left. பிறகு மறுபடியும் ரைட்ல நீங்கள் கட் பண்ண வேண்டும். Then turn again to the right. அங்கே இன்னொரு ஊர் வரும். Then there will be another city. அங்கே கேட்டு இந்த பக்கம் திரும்புங்கள். And make inquiries and turn to the left. இப்படி எல்லாம் வழி சொல்லி கொண்டிருந்தார். He was explaining in detail. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பரலோகத்துக்கு போகிற சரியான வழியை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here the apostle Peter was clearly explaining the way to heaven. இதுதான் மெய்யான பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சரியான வழியாக இருக்கிறது. This is the proper way to go to the true city of the kingdom of God. இந்த வழியை அறிந்து நீ அதிலே பிரவேசிப்பாயானால் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நிமிஷமும் மெய்யான ஒரு இளைப்பாறுதலை நீ காண முடியும். இளைப்பாறுதலிலிருந்து இளைப்பாறுதலுக்கு முன்னேறி கொண்டே போகலாம். If you discover that way and walk in it, every day you will enjoy rest. You can enter, go from rest to more rest. 37வது வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை வாசி. Read from verse 37 onwards. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சரியான வழியாக இருக்கிறது. This is the proper way to the kingdom of heaven. அருமையான நண்பனே, beloved friend, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you want to go to the kingdom of heaven? இந்த பூமியிலே ஒரு மெய்யான இளைப்பாறுதலின் வாழ்க்கையை நீ விரும்புகிறாயா? Do you want a life of true rest in this world? உண்மையான சமாதானத்தை நீ விரும்புகிறாயா? Do you want true peace? சந்தோஷத்தால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீ விரும்புகிறாயா? Do you want a life full of joy? நீ இனிமேலும் அங்கும் இங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to wander about here and there for it. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான சரியான வழி உனக்கு அறிவிக்கப்படுகிறது. Today an announcement is made about the proper way to the kingdom of heaven. இந்த புலிக்குன்றத்தையும் சுற்றிலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதான வழி தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். Repent and be baptized every one of you for the remission of your sins. உனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை. You need a repentance. பாவ மன்னிப்பு தேவை. You need forgiveness of sin. ஒரு சரியான ஞானஸ்தானம் தேவை. You need proper water baptism. அதன் பிறகு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உனக்கு தேவை. And then you must receive the gift of the Holy Ghost. பிறகு கோணலும் மாறுபாடுமான இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி தெரியாமல் தடுமாறி ஜீவிக்கிற ஜனங்களை விட்டு உன்னை வேறுபுரித்துக் கொண்டு ஜீவிக்கிற ஒரு வேறுபாட்டு ஜீவியம் தேவை. And after that you should save yourself, separate yourself from this untoward generation. That is the group of people who are stumbling and fumbling, not knowing the way to the kingdom of God. அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களுடைய உபதேசத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். After that you have to find out who the true apostles are and yield to live to their doctrine. அவர்களோடு உன்னுடைய அன்யோன்ய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். You must keep your fellowship with them. அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நீ உறுதியாக தரித்திருக்க வேண்டும். And continue steadfastly in breaking of bread and in prayer. இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சரியான வழியாக இருக்கிறது. This is the proper way to the kingdom of heaven. இன்றைக்கு சரியான வழி தெரியாமல் தங்களுக்கு தெரிந்த வழியிலே ஜனத்தை நடத்தி நஷ்டப்பட்டு போகிற ஜனங்களும் உண்டு. There are so many people who do not know the true way to the kingdom of God and are ruining their own lives. அவர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று. About them the Bible says they are blind leaders of the blind. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சரியான வழியை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். The Lord Jesus Christ while on earth was preaching the true way to the kingdom of heaven. அந்த வழியை அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து வந்தார்கள். There were so many who resisted him and did not accept his words. அவர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வேதபாரகர் பரிசேயராக இருந்தார்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று சொன்னார். They were the Pharisees and the scribes and Jesus called them the blind leaders of the blind. இன்றைக்கு சரியான சத்தியத்தை உபதேசத்தை அறிவிக்காமல் மறைத்து வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் தாங்களும் பிரவேசிக்காமல் பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடாமல் காணப்படுகிறவர்களும் உண்டு. There are those people who are teaching wrong things, who don't themselves go to the kingdom of heaven and prevent others from going there by their wrong teachings. ஆனால் தேவன் உன்னை நேசிக்கிறார். But God loves you. சரியான பரலோக ராஜ்யத்துக்கான வழியை உனக்கு சொல்லி கொடுக்கிறார். He is teaching you the right way to the kingdom of heaven. எந்த விதத்திலும் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் சரியாக இந்த வழியிலே நீ கடந்து செல்வாயானால்
நிச்சயமாக தேவன் இருக்கிற இடத்தில் போய் சேர்வது சத்தியம். If you stay right on track without swerving to the left or to the right, then you will reach God. This is true. முதலாவது உனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவசியமாக இருக்கு. First of all, you need forgiveness of sins preceded by repentance. இன்றைக்காகிலும் இயேசுதான் மெய்யான தேவன் என்று உன்னுடைய தவறான கருத்தை மாற்றிவிட்டு இயேசுதான் மெய்யான தேவன் என்பதில் நீ நிச்சயம் உள்ளவனாக மாறுவாயா? Today you must put away your wrong opinions and accept Jesus as the true God. இயேசுதான் தெய்வம், வேறொரு தேவன் இல்லை என்பதில் நீ நிச்சயம் உள்ளவனாக இரு. Make sure that Jesus alone is God and there is no other God. நீ போய் கொண்டிருந்த அந்த தவறான அந்த வழியை விட்டுவிட்டு சரியான இடத்துக்கு உன்னுடைய மனதில் திரும்பி வா. Go for you must come out from that wrong opinion and wrong place you are going to and in your mind turn back. உனக்குள்ளே ஒரு சரியான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். There should be a true conversion or turning of your mind. நான் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறேன். I am treading the wrong path. இயேசுதான் உண்மையான வழியாக இருக்கிறார். Jesus is the true way. அவர்தான் மெய்யான தேவன். He is the true God. உன்னுடைய மனதிலே ஒரு திருப்பம் தேவை. We need a turn in our mind. உன்னுடைய பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிடு. Confess your sins to him. அவர் ஒருவர்தான் உன்னுடைய பாவத்தை சுமந்தவர், பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர். He alone is the one who bore your sins. He alone has the authority to forgive your sins. அப்போது உனக்கு மெய்யான பாவம் மன்னிப்பு உண்டாகும். Then you will have true forgiveness of sins. நேற்றைய தினத்தில் கேட்டது போல சரியான ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Then as you heard yesterday, take the right water baptism. ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரோ அவர்களிடத்தில் போய் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்று சரியான முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Find out whom God has given the true authority to baptize. Go to them, confess your sins and take water baptism from them by immersion. இதிலே தர்க்கம் பண்ணுவதற்கு ஒன்றும் கிடையாது. There is no scope for debate. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது நிமித்தம் நமக்கு ஒரு சரியான மாதிரியை வைத்து கடந்து போயிருக்கிறாரே. The Lord Jesus Christ by his death has placed before us an example and gone ahead. மறுபடியால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு ஒரு மனிதன் முழுக்க ஞானஸ்தானம் பெற வேண்டும். Therefore repent, receive forgiveness of sins and take water baptism by immersion. இந்த இரண்டு அனுபவங்களும் சரியாக இருந்தால் ஆண்டவர் அந்த மனிதனை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். If these two experiences are wholesome, then God will anoint his people with the Holy Spirit. அவன் தன்னுடைய கிரியைகளான எல்லா பாவத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். First of all, he has to be delivered from all the works of sin through the Lord Jesus Christ's blood. இலவசமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். This is an experience through faith received by grace by believing on the Lord Jesus Christ. பிறகு சரியான ஞானஸ்நானம் எடுக்கும்போது, then when we take the proper water baptism, ஆதி மனிதனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமை என்னும் ஜென்ம பாவத்திலிருந்தும் ஆண்டவர் அவனை விடுவிக்கிறார். The Lord delivers him from the nature of sin, namely disobedience, which was found in the first man Adam. இப்படியாக ஒரு மனிதனுடைய பாவம் முழுவதும் கழுவப்படுகிறது. This is how the sin of man is totally washed away. புதிதான ஜீவன் உள்ளவனாக நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த அனுபவத்தின் மூலம் அவனை கொண்டு வருகிறார். God brings him through this experience into a state where he walks in newness of life. இந்த இடத்துக்கு ஒரு மனிதன் சரியாய் வரும்போது சரியான பரிசுத்த ஆவியினால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். When a man comes to this point, God properly anoints him with the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினால் மனிதன் பிறக்கிற ஒரு அனுபவமாகும். That is an experience of being born of the Holy Spirit. இந்த அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான தகுதி உண்டாகிறது. Only when a man receives this experience, he receives the qualification to enter the kingdom of God. அவன் இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே தன்னுடைய ஆவியிலே தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவித்து கலிகூறுகிற ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். When he receives the Holy Spirit, God brings him to a place where he is able to rejoice in the Spirit. அந்த அபிஷேகம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு போதாது. But that anointing alone is still insufficient. அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு குழந்தையாகவே இருக்கிறான். Even after receiving the Holy Spirit, he is only a babe in Christ. ஏனென்றால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் ஆவியினால் பிறந்த ஒரு அனுபவம் தான். For the experience of receiving the Holy Spirit is only an experience of being born of the Spirit. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் ஒரு குழந்தையாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குழந்தையாக இருக்கிறார். So those who have received the Holy Spirit are babes in Christ. இனி அவன் தெய்வத்தை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் அவன் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து
ஆண்டவருக்கு ஒப்பாக அவன் ஒரு நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். So he has to grow in faith and in the knowledge of Christ. He has to keep growing and come to a fullness of knowing Christ. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெறும்போது அவனுக்குள்ள இருக்கிற பயத்தை ஆண்டவர் மாற்றி பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான எல்லா சத்தியங்களையும் கைக்கொள்வதற்கு அவனை ஒரு தைரியம் உள்ளவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். When a man receives the Holy Spirit, God puts away all fears that are within and makes him bold enough to live according to all the truths that will take him to the kingdom of heaven. ஆனபடியினால்தான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் சீஷர்களை ஊழியம் செய்ய கூடாது என்று சொன்னார். That's why without receiving the Holy Spirit, the Lord did not permit his disciples to start the ministry. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே ஒரு பலனை பெற்றுக் கொள்கிறார். When a man receives the Holy Spirit, he receives strength within. இந்த பலன் இந்த பூமியிலே உண்டாகிற பலன் அல்ல, அது உன்னதத்திலிருந்து வரும் பலனாக இருக்கு. This strength does not come from earth, it comes from above. இவன் குடியிருந்த இந்த உலகத்திலே அவனை எதிர்த்து வருகிறதான முன்பு அவன் செய்து கொண்டிருந்த பாவமாகிய எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். God gives man through the Holy Spirit a strength where he is able to overcome all those sins once that once held him captive. ஆனபடியால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெறாமல் ஒரு மனிதன் ஊழியம் செய்யக்கூடாது. That's why without receiving the Holy Spirit a man should not do his ministry. தான் பெற்ற அனுபவத்தை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லலாம். He can at the most witness about his experiences to others. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். But to do ministry to the Lord you should receive the Holy Spirit. ரோமர் கடிதம் நிருபம் 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்தால், When you read Romans 14:17, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. இவைகளிலே ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் அவன் தேவனுக்கு பிரியமானவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான். For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. And for he that in these things serveth Christ is acceptable to God and approved of men. ஆனபடியால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவையாக இருக்கு. So the anointing of the Holy Spirit is imperative for a man to do ministry. இந்த அபிஷேகம் அவருடைய மனதையும் அவருடைய இருதயத்தையும் அவருடைய சரீரத்தையும் பலப்படுத்துகிறது. This anointing will strengthen the mind and the heart and the body of a man. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in 2 Timothy 1:7? நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறேன். I have not given unto you a spirit of fear, by the spirit of love and of power and of a sound mind. பரிசுத்த ஆவி ஒரு மனிதருக்குள்ள வரும்போது, when the Holy Spirit comes into a man, அது அவனுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறது. It gives him a sound mind. அவனுடைய மனதை தெளிவுள்ளவனாக மாற்றுகிறது. It makes his mind clear. தெய்வத்தை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள அவனுடைய மனது புதுப்பிக்கப்படுகிறது. His mind is renewed so that he can know God well. நன்மை தீமையை பகுத்தறிந்து சரியான தேவனுடைய வழியிலே நடக்க அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக மாறுகிறான். He has a clear mind where he is able to discern between good and evil and walk properly in the path of God. அவனுடைய இருதயத்தை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பினால் நிரப்புகிறார். The Holy Spirit fills his heart with love so that he is able to be filled with the love of the Lord and go. தேவ அன்புக்கு மகா பெரிய வல்லமை இருக்கிறது. The love of God has a great power. அந்த அன்பினால் தான் பாவ மாமிச அன்பை மேற்கொள்ள முடியும். It is only by that love that we can overcome the lusts of the sin and flesh. மாமிச ஆசை இச்சைகளை ஜெயிக்க முடியும். Only by that can we overcome the affections and lusts of the flesh. அந்நிய அன்பு உள்ளே பிரவேசித்து அவனை தீட்டுப்படுத்த விடாதபடி தேவன் அவனுடைய இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்புகிறார். God fills his heart with God's love so that he is not defiled by strange loves. பலவீனமான இந்த சரீரத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலப்படுத்துகிறார். The Holy Spirit strengthens this weak body by coming into him. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் பிரவேசித்தபோது, When the Lord Jesus Christ came to earth, பிதாவே நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று தன்னுடைய சரீரத்தை பிதாவின் சித்தத்துக்கு சமர்ப்பிக்கிறார். The Lord Jesus Christ yielded his body to do the Father's will by saying, "Lo, I come to do thy will, O God." அருமையானவர்களே, மனிதனுக்கு தேவன் கொடுத்த சரீரத்தில் மனிதன்
தேவ சித்தம் செய்ய வேண்டும். In the body that God has given man, man should do the will of God. நம்முடைய விருப்பம் போல இந்த சரீரத்தை நாம் பாவிக்க கூடாது. We should not use our body according to our own desire. மனிதனுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. For man's body is God's temple. மனிதனுடைய சரீரம் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறது. Man's body belongs to God. மனிதனுடைய சரீரம் பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக அது காணப்பட வேண்டும். Man's body is given to live a holy life. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். God has called us to holiness, not to uncleanness. ஆனபடியால் இந்த சரீரத்தில் தேவ சித்தத்தின்படி பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும். So according to the will of God, in this body we should do a holy life. அதற்கு தடையா இருக்கிற வல்லமைகளை அழித்து தேவ சித்தம் செய்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார். The Holy Spirit quickens and strengthens this body to destroy all the adverse powers and to assist us in doing the will of God. மறுபடியால் பரிசுத்த ஆவி நாம் பெறும்போது பரிசுத்த ஆவியினால் நாம் எப்பொழுதெல்லாம் நிரப்பப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனது, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் மூன்றும் பலப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறது. So after we receive the Holy Spirit, each time we are filled with the anointing, our spirit, soul and body, all three parts of our being are strengthened and blessed. இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற சரியான வழியில நடக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியிலே நிறைந்துதான் ஜீவிக்க வேண்டும். For a man to walk the path of God clearly, the path to the kingdom of heaven clearly, he has to live being filled with the Holy Spirit. ஆவியில் நிறைந்து அன்யபாஷ பேசி தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அவன் அடங்கி இருந்து ஜீவிக்க வேண்டும். He has to worship God in spirit and in truth, has to get filled in the spirit, speak in tongues and live under the control of the Holy Spirit. நம்முடைய சரீரத்துக்கு கண்ட்ரோலர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். The Holy Spirit is the controller of our body. ஆனபடியால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய கையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்திப்புக்குள்ளாக அடங்கி இருந்து ஜீவிக்க வேண்டும். So a man of God who has received the Holy Spirit should submit his spirit, soul and body into the hands of the Holy Spirit and should live under his guidance. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. மறுபடியால் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய சரீரத்தில் நாம் தேவ சித்தம் செய்யும்படி சரீரத்தை சமர்ப்பிப்போமா? Therefore, beloved people of God who want to enter into the kingdom of heaven, let's yield our bodies to do the will of God. நாம் ஆத்துமாவிலே இரட்சிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது. It is not enough just to be saved in the soul. பாவ மன்னிப்பை பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது. It is still not enough to be forgiven of our sins. பரிசுத்த ஆவியினால் சரீரத்திலே தேவ சித்தம் செய்து சரீரத்திலே ஒரு உன்னதமான பரிசுத்த வாழ்க்கை நாம் செய்ய. By the Holy Spirit we should do the will of God and by the Holy Spirit we should live a sublime life on earth. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். They that are Christ's have crucified the flesh with the affections and lusts. அபிஷேகம் பெற்ற பிறகு அவருடைய சரீரத்திலே ஆசை இச்சைகளை அழித்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாகும். After receiving the Holy Spirit you should destroy the affections and lusts of the body. அதற்கு பேரு தான் ஆவியின் கனிகளில் ஒன்றாகிய இச்சை அடக்கம் என்று சொல்லுவார். And God has given us the fruit of the spirit, namely temperance, for that. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Know ye not that they that run in a race run all, but one receiveth the prize? Therefore run that ye may obtain. பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் எல்லா விதத்திலும் இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறார். For they that run in a race are temperate in all things. பந்தய சாலையில ஓடுகிற ஒரு மனிதன் எல்லா இச்சைகளையும் அடக்கி கொண்டுதான் அந்த பந்தய பொருளை பெறும்படியாக ஓடுகிறார். A man who participates in a race has to control all his lusts to fix his attention on the goal. நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினால், if you want to go to heaven, இந்த பூமியிலே இருக்கிற மாமிச ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நீ அடக்கி தேவனுடைய சித்தத்தின்படி இந்த சரீரத்திலே ஒரு ஜீவியை செய்ய வேண்டும். You must control all the desires and lusts of the flesh
Bring it under the control by the Holy Spirit and live a victorious life. இதுதான் பரலோகத்துக்கு போகிறதான வழி. This is the way to the kingdom of heaven. இந்த வழியை அறிந்து நீ நடக்காவிட்டால் மற்றவர்களுக்கு நீ தொல்லையாக இருப்பாய். If you don't know this way and walk in this way, you will be a troublemaker. உனக்குள்ளேயும் சரியான இளைப்பாறுதல் இருக்காது. You won't have any rest within yourself either. இரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து நீ முன்னேற வேண்டிய வழியிலே நீ முன்னேறி நடக்க வேண்டும். You may be saved, but you have to walk, continue walking in that path. அதன் பிறகு அடுத்து தேவனுடைய வழியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Then what is written next about the way of God? போனாலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி ஜீவித்துக் கொள்ளுங்கள். Save yourself from this crooked and perverse generation. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourselves from this untoward generation. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள், people of God who have received the Holy Spirit, தாங்கள் முன்பு ஜீவித்ததான மாறுபாடான எல்லா உபதேசத்திலிருந்தும், they have to separate themselves from all the wrong untoward doctrines they had been living in before, எல்லா பாரம்பரியத்திலிருந்தும், and from all traditions, எல்லா மனித சட்டதிட்டத்துக்கு எல்லாவற்றுக்கும், and from all the commandments of men, நீங்கள் உங்களை விலக்கி, you have to stay apart from those things. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை இரட்சித்துக் கொள்ளுங்கள். And save yourselves from this untoward generation. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் ஒரு வேறுபாட்டுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். Anointed people of God should come into a life of separation. நீ மறுபடியுமாக மனிதனுடைய சடங்காச்சாரத்துக்குள்ள கடந்து போக கூடாது. Don't go and get entangled in the traditions of men again. பாரம்பரியத்தை ஒழிக்க வேண்டும். You should destroy tradition. தேவன் ஊருக்கு போகிற சரியான வழியை உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். God is showing you the way to the city. நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினால், if you want to go to heaven, எல்லா மாறுபாடான சகல காரியத்தை விட்டு உன்னை விலக்கிக்கொள். You must keep yourself away from everything that is perverse. நீ அவைகளிலிருந்து உன்னை விலக்கிக் கொண்டு அப்போஸ்தலர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களோடு போய் உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். Keeping yourself apart from these things, find out who the apostles are and keep your fellowship with them. பரலோகத்துக்கு போகிற ஒரு மனிதருக்கு இது மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கு. This is a very essential experience for a man going to heaven. நீ கண்ட இடத்திலும் உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள கூடாது. You should not keep your fellowship in any old place. பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்வளவு திட்டவட்டமாக தேவனுடைய வழியை எடுத்து உரைக்கிறார் என்று கவனித்து பாருங்கள். Being filled in the spirit, see how clearly Peter expounds the way to heaven. மாறுபாடுள்ள எல்லா ஜனத்தை விட்டு நீ உன்னை விலக்கிக்கொள். Stay away from every man that is perverse. அன்றைக்கு எருசலேமிலே எத்தனையோ கூட்ட ஜனங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார். Those days there were so many people in Jerusalem. வேதபாரகர் என்ற ஒரு கூட்டம், a group called the scribes, பரிசேயர் சதுசேயர் என்றதான கூட்டங்கள், there were the Pharisees and the Sadducees, இப்படி பலவிதமான கூட்டங்கள் அவர்கள் மத்தியில் காணப்பட்டது. There were all kinds of people there. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு நீ உன்னை விலக்கு என்று சொல்லுகிறார். But stay away from all those groups. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களையும் அவருடைய உபதேசத்தையும் கண்டுபிடித்து நீ பழைய பாரம்பரியத்திலிருந்து விலக்கி அவர்களோடு இந்த புதிய மார்க்கத்தில் சேர்ந்து கொள். Bring yourself out of your old tradition. Find out who the true apostles and prophets are and keep your fellowship with them. Join them. இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்துக்குள்ளே நீ உன்னை வேறுபடுத்திக் கொண்டு கடந்து வா. Separate yourself and come into this new way, which is a new and living way. இதுதான் பரலோகத்துக்கு போகிற சரியான வழியாக இருக்கு. This is the proper way to heaven. ஆண்டவரினால் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு வேறுபாட்டுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். Therefore those who have received the anointing should come into a life of separation. இத்தாலியா பட்டாளத்திலே கொர்னலியு என்றதான ஒரு மனிதன் நூற்றுக்கு அதிபதியாக ஜீவித்துக் கொண்டிருந்தான். There was a man called Cornelius, a centurion who was of the Italian band. அவன் பக்தி உள்ளவன், he was a devout man. எப்போது ஜெபிக்கிறவன், always prayed. மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான். Gave a lot of alms to people. எல்லாரும் மத்தியிலே கனத்துக்குரியவனாக இருந்தான். He was a man of honor. ஆனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை அறியாமல் அவன் ஜீவித்துக் கொண்டான். But still he did not know the way to heaven. ஆண்டவர் அவனிலே போதுமான அளவு பிரியப்படவில்லை. God was not enough pleased with him. அவன் தேவனுக்கு பயந்தவன். He feared God. பாவத்துக்கெல்லாம் விலகி ஜீவிக்கிறான். Stayed apart from sin. எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். Was always praying. மிகுந்த தான தர்மங்களை செய்கிறான். He gave a lot of alms. ஆனாலும் அதிலே தேவன் பிரியப்படவில்லை. But God was not happy with that. அவன் கை கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் அவனுக்கு காட்டி கொடுக்கிறார். God was showing him that important truth for him to keep. அவருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், God who heard his prayer,
அவனுக்கு தரிசனமாகி appear to him. நீ கைக்கொள்ள வேண்டியது என்ன? பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு இப்போது நீ செய்து கொண்டிருக்கிற இந்த அனுபவம் போதாது. நீ கைக்கொள்ள வேண்டியது என்ன என்று நீ பேதுருவரிடத்தில் போய் அவனை வரவழை, அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். All that you are doing is not enough to take you to the kingdom of heaven. You call Peter, I will send you to him and you will be told what to do. பக்தியுள்ள அந்த மனிதனை ஒரு சரியான அப்போஸ்தலரிடத்தில் அனுப்பி அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியும்படியாக ஆண்டவர் அவனை நடத்துகிறதை பாருங்க. See how God is leading him, taking to him to a man who to teach him the laws of God despite the fact that he was already devout. அவன் வந்த உடனே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு உடனே பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டு அன்று முதல் அந்த அப்போஸ்தலனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டு அவனுடைய வார்த்தைகளுக்கும் உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார். As soon as they met, Cornelius listened to their words. He was baptized, he received the Holy Spirit, and from that day onwards he kept his fellowship with them and he always obeyed the leading of the Holy Spirit. அப்போஸ்தல ஐக்கியமும் அன்யோன்யமும் அவருடைய உபதேசம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கு. See how important it is to have to be continue in the doctrine of the of the apostles and in their fellowship. அப்போஸ்தலாய பவுல் தான் மனம் திரும்புவதற்கு முன்பாக தமஸ்கு நகரில் இருந்ததான தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யும்படியாக நிருபங்களை வாங்கிக் கொண்டு கடந்து போகிறார். Before Paul repented or was converted, he had received letters of authority from the government to arrest Christians. போகிற வழியிலே ஆண்டவர் அவரை சந்தித்தார். On the way God met him. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். What shall I do? He asked. நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? What wilt thou have me to do? ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ தமஸ்கு நகருக்கு போ, அங்கே அன்னனியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். The Lord tells him, you go to Damascus, you will see there a man called Ananias. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். He will tell you what to do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால், for you to enter into the kingdom of heaven, உனக்கு ஒரு அப்போஸ்தல ஐக்கியம் தேவையாகும். You need the apostles' fellowship. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி விசுவாச ஜீவியம் செய்கிற தேவனுடைய தேவ ஊழியர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். Have your fellowship with the servants of God who are living a life of consecration, having forsaken their all. அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். They are called of God. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். They are anointed of God. அவர்கள் தேவனால் அனுப்பப்படுகிறவர்கள். They are sent of God. அவர்கள் தேவனை மாத்திரம் விசுவாசித்து ஜீவிக்கிறவர்கள். They are those who live believing only in God. அவர்கள் தேவனுக்காக தங்களை தாங்களே பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள். They are those who have consecrated themselves to God. அவர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். Keep your fellowship with them. அவர்களிடத்தில் ஒன்றும் மறைக்காதே. Don't hide anything from them. அவர்களிடத்தில் உன்னை காட்டி ஜீவி. Open yourself to them and live. அதுதான் உன்னுடைய அன்யோன்ய ஐக்கியம். That's fellowship. யார் மிகவும் அன்யோன்ய ஐக்கியமாக இருக்கிறார்களோ ஒருவருடைய இருதயம் ஒருவருக்கு நன்றாக தெரியும். இருதயத்தில் ஒன்றும் மறைத்து வைக்க மாட்டார்கள், இருதயத்தை திறந்து பகிர்ந்து கொள்வார்கள். When two hearts are open and exposed to each other, that's when there is proper fellowship and unity. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved people of God, நீ இருதயத்தை திறக்க வேண்டிய இரண்டு இடம் இருக்கிறது. There are two places you have to open your heart. ஒன்று தேவன், இன்னொன்று தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் ஆசாரியன். One is God, the other is a servant of God sent by God, his priest. ஆசாரியனாகிய தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் உன்னை காட்டி ஜீவிக்க வேண்டும். You have to show yourself to the servant of God, the priest. அவன் உனக்காக உன் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறவன். He has responsibility for you and for your soul. அதற்காக தேவன் அவனை பிரித்தெடுத்து உனக்கு தந்திருக்கிறார். That is why God has separated him and given him to you. அது யார் என்று கண்டுபிடித்து அவர்களோடு உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இலைப்பாறுதலின் அடுத்த பகுதிக்குள்ளாக உன்னால் கடந்து செல்ல முடியும். Find out who they are and keep your fellowship with them. Only then will you reach the next step of rest. அபிஷேகம் பெற்றிருந்தாலும் இலைப்பாறுதல் இல்லை என்று நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயோ? Perhaps you have received the Holy Spirit, but are you still void of rest? மார்வாடுள்ள சந்ததியை விட்டு உன்னை விலக்கி அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குள்ள ஐக்கியப்படு. Save yourself from this untoward generation and have fellowship with the saints. அப்போது சரியான இளைப்பாறுதலை நீ காண்பாய். Then you will see true rest. அவர்களோடு அன்யோன்யமாக இரு. Be in unity with them.
அப்பம் புக்குதலாகிய ராபோஜனத்தில் உறுதியாய் தரித்திரு. Continue steadfastly in breaking of bread or in communion. உனக்குள்ள ஜீவன் பெருகிக்கொண்டே இருக்கும். Then life will generate within you. நீ பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கடந்து செல்வாய். You can go from holiness to holiness. ஜெபத்திலே தரித்திரு. Abide in prayer. இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிரு. Day and night keep walking with God. தேவனோடு தேவனை மாத்திரம் சார்ந்து அவரையே நீ நம்பி ஜீவி. Keep living with God, lean upon him, trust in him and live. அவரே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக வைத்துக்கொள். Keep him as your all in all. நிச்சயமாக அவர் வரும்போது உன்னை சேர்த்துக்கொள்வார். Surely when he comes he will gather you to him. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் நாம் என்ன காண்கிறோம்? What do we read in Revelation 12? அங்கே ஒரு ஸ்திரீ வானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். There is a woman there standing in heaven. அவளுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? What is her state? அவளிடத்தில் அநேக அடையாளங்கள் காணப்படுகிறது. There are many signs in her. கடைசி அடையாளம் என்ன? What is the last one? அவள் வருத்தப்பட்டு பிள்ளை வரும்படி அலறிக்கொண்டே இருக்கிறாள். She was suffering from birth pangs to give birth to a child. திடீரென்று அவளிடத்திலிருந்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்து சிங்காசனத்தை நோக்கி போகுது. Suddenly a man child was born of her and taken up to the throne. தேவனிடத்திற்கும் அந்த சிங்காசனத்தினிடத்திற்கும் அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. Child was caught up to God and to his throne. அதுதான் சரியான ஊரை போய் சேர்ந்தது. That is reaching the city. வருத்தப்பட்டு அலறுகிறது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. Being in pain and traveling shows a life of prayer. இயேசுவை போல எல்லாவற்றிலேயும் இந்த பூமியிலே ஜெய ஜீவியம் செய்வதற்காக இரவும் பகலும் அவரோடு அவருடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜெபத்தில் தரித்திருந்து போராடுகிற ஒரு அனுபவம். It is an experience of abiding in prayer, wrestling in prayer, striving so that somehow we might live a life of victory in this world to be with him. இதுதான் ஊருக்கு போகிற வழி. This is the way to heaven. அருமையானவர்களே, நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let's bend our knees. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. கேட்ட கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை சமர்ப்பிப்போம். Let's yield to the word that we heard. எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let's all bow our knees. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விலையேறப்பெற்ற நேரமாக காணப்படட்டும். Let these be precious moments of our life. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஜீவியத்தை மாற்றி அமைத்த உன்னால் மறக்கக்கூடாத ஒரு நேரமாக இந்த நேரம் மாறுவதாக. Let this become an unforgettable experience, a major turning point in your life. சீவருள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார். The living God is waiting to bless you. தயவு செய்து நம்முடைய கண்களை மூடுவோம். Please let's close our eyes. இன்று நீ மரித்தால், Today if you die, நீ எங்கு போய் சேருவாய்? Where will you go? ஊருக்கு போகிற சரியான வழியில் நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? Are you walking in that right path to heaven? நான் சரியான ஊரை நோக்கி சீராய் நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உனக்கு உண்டோ? Do you have the assurance that you are walking well in the right path to the city? படிபடியாக இப்போது உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உபதேசத்தின் அந்த வழியிலே நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாயோ? Are you walking in the path step by step according to the doctrines just told you? எந்த இடத்தில் உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது? Where has your spiritual journey come to a standstill? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He that is holy, let him be holy still. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is righteous, let him be righteous still. நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சரியான வழியில் நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாயா? Are you progressing in that path to heaven? எந்த இடத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறாய்? Where are you standing? சமபூமியில் நில்லாதே. Do not stand in the plain. நீ சரியாய் அந்த ஊரை நோக்கி முன்னேறுவாயாக. Keep progressing towards the city. இன்று அவருடைய சத்தத்தை நீ கேட்டுக் கொண்டிருந்தாயே. Today you are hearing his voice. உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. Do not harden your heart. இன்னொரு நாளுக்காக நீ காத்துக் கொண்டிருக்காதே. Don't wait for another day. இதுவே உனக்கு ஆண்டவர் கொடுத்த நேரம். This is the time God has given you. நீ மாமிசத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாதே. Do not consult with flesh and blood. உன் வீட்டாரை குறித்து சிந்தியாதே. Don't think of your household. உன் உறவினர்களை குறித்து சிந்தியாதே. Don't think of your relatives. ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. அவர் உன் ஆத்துமாவை நேசிக்கிறார். He loves your soul. உன்னை சரியான ஊரில் கொண்டு போய் சேர்க்க முடியாக அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking to you to take you to the true city. ஷபாலாரபகதுடாயிலபம் ஷிராபாலாரபகதுடாயிலபம் Jesus. கேட்ட ஒவ்வொரு உபதேசத்துக்கும்
உன்னை ஒப்புவிப்பாயாக. Surrender to every truth and doctrine you heard. மனம் திரும்பாமல் இருந்தால், if you have not repented, இயேசுவே தேவன் என்று இன்றைக்கு உன் மனதிலே உறுதிப்படுத்திக் கொள். Today make it a fact in your mind, Jesus is God. உன் மனதிலே ஒரு திருப்பம் உண்டாகட்டும். Let there be a turning in your mind. அநேக தேவர்கள் இல்லை. There are no many gods. ஒரே ஒரு தேவன். Just one God. என்னை அன்றி உனக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். Thou shalt have no other gods besides me. பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். Look unto me all the ends of the earth and ye shall be saved. சூரியனுக்கு கீழே முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு தேவன் இயேசு. There is only one place, one God to him, to which every human being on earth can look, and that is Jesus. அதுவே மெய்யான ஊராகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான முதல் இடம். And that is the first place, the first step towards the kingdom of heaven. நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ கடந்து வர வேண்டிய முதல் இடம் அதுதான். That's the first place you have to come to receive true rest. அது கல்வாரியிலே துவங்குகிறது. It begins at Calvary. அருமையான நண்பரே, கல்வாரி அண்டைக்கு நீ கடந்து வா. Dear friend, come to Calvary. இயேசு உனக்காக அங்கே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். Jesus has done everything for you there. உன்னுடைய பாவத்துக்கு அங்கே ஒரு முடிவு இருக்கிறது. There is an end to your sin there. உன்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end to your sickness. உன்னுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு கட்டும் இடம் கல்வாரி. An end to your curse, that is Calvary. நித்திய நரகத்திலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரே இடம் கல்வாரி. One place that can deliver you from eternal hellfire is Calvary. அந்த இடத்துக்கு கடந்து வருவாயாக. Come there. இரண்டாவதாக சரியான ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். Come secondly to take water baptism. மூன்றாவதாக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்படியாக இரவும் பகலும் வாஞ்சித்துக் கொண்டிரு. Thirdly, desire day and night to receive the Holy Spirit. ஒருவேளை நீ அபிஷேகம் பெற்றிருந்தால், if you have received the Holy Spirit, மாறுபாடான எல்லாவற்றின் நின்றும் உன்னை வேறுபடுத்திக்கொள். Save yourself from everything that is untoward. இன்று உன்னுடைய ஐக்கியத்தை அப்போஸ்தலர்களோடு வைத்துக்கொள். Today keep your fellowship with the apostles. அவர்களோடு அன்யோன்யமாக இரு. Be in unity with them. சோதனை போராட்டங்கள் வந்தாலும் ஐக்கியத்தை விட்டுவிடாதே. Though you may have கொடுக்கப்பட்ட ஒரு ஐக்கியம். This is a fellowship where you can progress in the faith of God and in the knowledge of Jesus Christ. உனக்காக பரிந்து பேசி உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் செலுத்தும்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஐக்கியம். A fellowship ordained by God where people watch for your souls and give account. ராபோஜனத்தில் உறுதியாயிரு. Abide in communion. எப்போதும் ஜெபம் பண்ண ஒப்புக்கொடு. Always pray. இந்த சத்தியத்துக்குள்ளே நடக்க மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்தால் இப்பொழுதே உன்னை பலப்படுத்தும்படி ஆண்டவர் உனக்காக ஒரு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். If you have surrendered to live according to this truth to strengthen you right now, God is giving you an anointing. அவர் இருதயத்தை காண்கிற தேவன். He is a God who sees the heart. அவர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறார். He has brought an anointing for you. அபிஷேகம் ஊற்றப்படுகிற இடம் சிரசு, தலையில தான் அபிஷேகம் ஊற்றப்படும். The anointing is poured into on the head. அது உன்னுடைய மனதை காட்டுகிறது. It shows your mind. நீ மனதிலே இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க தீர்மானித்தால் உடனே கர்த்தர் அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தினால் உன்னை பலப்படுத்துவார். If you determine to live according to the truth, then God will give you an anointing for it. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். God is faithful. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உன்னை பலப்படுத்திக் கொண்டு இந்த இடத்தை விட்டு எழும்பி போ. Receive that anointing, strengthen yourself and leave the place. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். The Holy Spirit is walking in our midst. ஒரு பெரிய அபிஷேகம் நம்மத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. A mighty anointing is in our midst. ஒப்பு கொடுக்கிறவர்களை அபிஷேகிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். He is faithful to anoint those who surrender. ஷாபாலா ரபாயிலா பௌஷிலா மாயி. டோயிலா பௌஷிலா பாலா ரபகத்துனா கத்தாய். வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு, வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு. வழியும் சத்தியம் ஜீவனும் இயேசு, வாசலும் மீட்பனும் நாதனும் இயேசு.
பகானியாம் சிரிக்கரபகம் திராக்கரபதாக்கா சிரிக்கரபகம் திராக்கரபதாரியா திராக்கரபதாரியா கரபதாரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்ட வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Surrender yourself to the word you heard. அன்றைக்கு 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 people were gathered on that day. அதிலிருந்து 1000 சேர்த்து கொள்ளப்பட்டே இருக்கிறார்கள். And not many thousands were added later on. அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த பட்டணத்தில் கொண்டு சேர்க்கிறதுக்காக இயேசு ஒரு நாள் வருவார். Jesus will one day appear to gather into that city those who have been gathered together like this. அந்த பட்டணத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is preparing that city. சேர்த்து கொள்ள நான் வருவேன் என்று சொல்கிறார். He says I will come to gather. அவர் உங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றார். If he has to gather you. இந்த பூமியிலே செல்லையான வழியில் நடக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்க. Get together with the saints who can lead you in an upright path on this earth. யார் அவர்களை சேர்த்து கொண்டார்களோ அவர்கள் உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பமிக்கிறது உறுதியாக தரித்திருந்தார்கள். Those who were gathered in this manner were steadfast in the apostles' doctrine and in breaking of bread and prayer. அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். They repented. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். They received water baptism. அவர்கள் பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்றார்கள். Received the anointing of the Holy Ghost. அவர்கள் மாறுபாடான சிந்தனையை விலக்கி தங்களை விலக்கி கொண்டார்கள். They kept themselves away from the untoward generation. அப்போஸ்தல உபதேசத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். They gave themselves to the apostles' doctrine. அதன் மூலமாக பரிசுத்தவான் ஐக்கியத்தில் வந்து சேர்ந்தார்கள். They came into the fellowship of the saints. அவர்கள் தேவன் நன்மையும் செம்மையும் ஆன வழியிலே அந்த பட்டணத்துக்கு நேராக கர்த்தர் அவர்களை நடத்தினார். The Lord led them through the good and upright path to that city. அந்த நம்பிக்கைக்கு அவர்களை நடத்தினார். He led them to that hope. அந்த நம்பிக்கையில் அவர்கள் கழிகூர்ந்தார்கள். They rejoiced in that hope. அதனால் சேர்ந்து கொள்ளுங்க. So be gathered together. கர்த்தர் சேர்க்க விரும்புகிறார். God desires to gather. உங்கள் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை சேர்க்க விரும்புகிறார். He wants to stretch forth his hand to gather you. சேர்ந்து கொள்ளுங்க. Get together with him. கர்த்தரவா கைசரா பதா கச்சிரா கரா பதா கச்சிரா பதா கரா பதா எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இந்த சாயங்கால நேரத்தில் நம்முடைய மகிமையான ஆலோசனை ஒரு அடியாரம்பத்தில் நீ வந்த தயவுக்காமக்கு சோத்திரம். தாயின் வயிற்றிலிருந்து வழி தப்பி கத்தாவே அலைந்ததிலும் மனு வர்க்கத்துக்கு கத்தாவே நீ ஒரு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற என்பதை எடுத்துக்காட்டின தயவுக்காமக்கு சோத்திரம். மரணம் இல்லாத, சாபம் இல்லாத, பாவம் இல்லாத, வியாதி இல்லாத, வேதனை இல்லாத ஒரு மகிமையான ஒரு பட்டணத்தை, ஒரு மகிமையான ஊரை கர்த்தாவே நீங்களுக்காக நீ ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. அந்த பட்டணத்தில் சேர்க்கிறதுக்காக இந்த நேரத்திலும் நீ கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நமக்கு சோத்திரம். அன்று இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போல நம்முடைய வசனம் ஜீவன் உள்ளதாக இருக்கிற கர்த்தாவே, அது வல்லம் உள்ளதாக இருக்கிற கர்த்தாவே, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தின் கருக்கானதாக இருக்கிற கர்த்தாவே, அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு மனுஷனையும் தொடக்கூடியதாக இருக்கிறனால நமக்கு சோத்திரம் கர்த்தாவே. தொடப்பட்ட யாவரும் தங்களுடைய உதடுகளை திறக்கவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே நம்முடைய சன்னிதானத்தில் இப்பொழுது கேட்கவும் அவர்கள் பாராட்டின கிருபைக்கு நமக்கு சோத்திரம். கேட்கப்பட்டவர்கள நன்மையும் செம்மையும் ஆன வழி நடத்தின போல இந்த அனுபவங்கள் வெளியாக அவர்களை நடத்த வேண்டும் என்று நம்முடைய நாமத்தில் நீங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்கள் அந்த உபதேசத்தின் ஐக்கியத்தின் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் உறுதியாக தரித்திருந்து கர்த்தாவே அந்த பரம பட்டணத்தை, அந்த பரம எருசலேம் அடைய அவர்களை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். அதுக்கேற்றவாறு அவருடைய மனக்கண்களை திறந்தெழும், அவருடைய இருதயங்களை திறந்தெழும். நீதியாடு இருதயத்தை திறந்த தெய்வம் கர்த்தாவே, இன்றைக்கும் அவருடைய இருதயத்தை நம்முடைய நாமத்தில் நீ திறந்துவிடும் கர்த்தாவே. வேத வாக்கியங்களின்படி கர்த்தாவே அவர்களை திறந்த கர்த்தாவே நீர் எம்மாவுடைய சீஷருடைய திறந்த போல இப்பொழுது அவர்களை திறந்துவிட வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டு இந்த வசனத்தை தங்களுடைய இருதயத்தில் மனதிலும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கர்த்தாவே அந்த வழி வழியாக நடந்து தாங்கள் வந்து சேர வேண்டிய அந்த பட்டணத்தில் ஊர்களும் சேர நீ உதவி செய்ய சுவாமி. கேட்ட ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காக முக சோத்திரம் ஜபம் தேவைப்படுகிறவர்கள் முன்னாலே வரலாம்.
All the departed.